திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருந்து 2668 அடி உச்சத்தில் மகாதீபம் ஏற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 6 அடி உயர கொப்பரையில் நெய்வூற்றும் பணி தொடங்கியது. இதேபோல் காடா துணி 4500 லிட்டர் நெய்யில் ஊற வைக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். உலகம் புகழ்பெற்ற திருவண்ணாமலை மகாதீபம் இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் நாம் திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருந்து 2668 உச்ச உயரத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அங்குதான் வந்து கொப்பரையில் வந்து மகாதீபம் ஏற்றும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நேற்றே வந்து 6 அடி உயரம் உள்ள செம்பு உலகத்தால் செய்யப்பட்ட கொப்பரம் வந்தது, கொப்பரை வந்தது. அதனுடன் வந்து 4500 லிட்டர் நெய்யும் வந்து நேற்று கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து வந்து பர்வத ராஜகுல மரபினர்கள் வந்து இன்று அந்த கொப்பரையில் வந்து தீபம் ஏற்றுவதற்காக வந்து 1100 மீட்டர் காடா துணியை வந்து சிறப்பு பூஜை செய்து பெரிய கோயிலுக்கு வந்தார்கள். அங்கு அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து பரிவட்டம் கட்டி மரியாதை வந்து செலுத்தப்பட்டது. இதையடுத்து வந்து அவர்கள் வந்து குழுவினர் 50 பேர் வந்து சரியாக மதியம் 12 மணிக்கு புறப்பட்டு 2:30 அளவில் வந்து மலை உச்சத்தை வந்து அடைந்தார்கள். தற்போது அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த காடா துணியை வந்து திரியாகவும் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதாவது இந்த காடா துணியை வந்து முழுமையாக நெய்யில் இது ஊற வச்சு அது நன்கு திரியாக வந்த பிறகு அதை வெட்டி தற்போது அங்கு இருக்கும் கொப்பரையில் வந்து அவர்கள் வந்து அடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கொப்பரை வந்து முழுமையாக அந்த காடா துணியை வந்து முழுமையாக நிரம்பிய பிறகு வந்து இதற்காக அதாவது இன்று காலை வந்து கோயில் வந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பரணி தீபத்தில் வந்து 5 விளக்குகள் வந்து தீபம் எரிந்து கொண்டு இருந்தது. அந்த தீபத்தில் ஒவ்வொரு அகல் விளக்கிலிருந்து திரியை எடுத்து 1 விளக்கில் வந்து அந்த விளக்கை வந்து வைத்து கொண்டு அந்த விளக்கை வந்து அணையாமல் அவர்கள் கொண்டு வந்து தற்போது பாதுகாத்து வருகிறார்கள். சரியாக 5:55 அளவில் வந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த விளக்கிலிருந்து இன்று காலை சிறப்பு பூஜை செய்யப்பட்ட அந்த கம்பு, அதாவது மகாதீபம் ஏற்றுவதற்காக வந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட அந்த கம்பிலிருந்து மகாதீபத்தை ஏற்ற இருக்கிறார்கள். அதாவது இந்த பணியில் ஈடுபட்டிருக்கோம். பர்வத ராஜகுல மரபினரும் கேட்கலாம், இந்த காடா துணியை வந்து எப்படி திரியாக மாற்றாங்கன்னு. ஐயா, நீங்க நான் பாக்குறேன், நானு கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரமா வந்து இந்த காடா துணியை வந்து திரியாக மாற்றும் பணியில ஈடுபட்டுருங்க. இந்த காடா துணியை வந்து எப்படி இந்த கொப்பரையில வந்து நீங்க வந்து நெய்யில போடுற பணியில நீங்க வந்து செய்ய இருக்கிறீங்க? நாங்க வந்து பருவராஜர்கள் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் குடும்பத்தை அனைவரும் நாங்கள் வந்து இந்த திணிப்பணி வந்து எங்களுக்கு பார்வதி தேவி வந்து எங்களுக்கு இந்த வரப்பிரசாதம் வாங்கி கொடுத்தார்கள். இது வந்து நாங்கள் வந்து கோயில் நிர்வாகத்தில் எங்களுக்கு வந்து இந்த காடா பீசுகள் வந்து பேல் பேலாக கொடுப்பார்கள், பெரிய பெரிய பீஸாக கொடுப்பாங்க. அதை நாங்கள் வந்து வாளாக கட் பண்ணி எங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி, கொப்பரையினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸை வந்து கட் பண்ணி அதை நெய்யில் வந்து ஊற்றி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை தூக்கி கொப்பரையில் வைப்போம். முதல்ல வந்து நெய்யை ஃபுல்லாக ஊற்றிடுவோம், 3/4 டின் நெய்யை ஊற்றிடுவோம், 3/4 கொப்பரையை வந்து நெய்யை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை போடுவோம். திரி போட்டதுக்கப்புறம் மேலே வந்து பல்லாவை வந்து காலி பல்லாவை மேலே அடுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பீஸ் பிட்டு துணிகளை வந்து மேலே போட்டு அதுக்கப்புறம் அந்த வால் பீஸுகளை எடுத்து மேலே மூடி அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் வச்சு அதுக்கப்புறம் மகாதீபம் ஏற்றும். அந்த திருவோதன கோயிலிருந்து வந்து ஒரு எலால் கோல் எடுத்துன்னு வருவோம். அந்த கோலில் வந்து ஒரு துணியை கட்டி அதன் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.